அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்பது இனிப்பு சுவை உள்ள ஒரு பொருளுங்க இதை வந்து குழந்தைகளுக்கு அவிச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதை பொரியல் அவியல் மசியல் குழம்பு வகைகள்னு பல ரூபத்தில் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் பயிரிடுறாங்க கிழங்கு வகையில் இனிப்பு சுவை உள்ள கிழங்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வகையை சொல்லலாம் ஒன்று சர்க்கரை வள்ளி கிழங்கு இரண்டாவது பூமி சர்க்கரை கிழங்கு இந்த பூமி சர்க்கரை கிழங்கு மத்தளம் போல் இருக்குங்க இது வந்து பச்சையாகவே சாப்பிடக்கூடியது கிடைப்பது அரிது நாம் இப்போ பயன்படுத்துகின்ற வள்ளிக்கிழங்கு வள்ளிக்குடியானது மணல் பாங்கான பூமிகள் செம்மண் பூமியில் சிழித்து வளருங்க இதனுடைய இலைகள் மூன்று பிரிவுகள் கொண்டதாக இருக்கும் பூக்கள் புனல் போன்ற ஒரு அமைப்பில் ஊதா நிறத்தில் இருக்கும் இதன் கிழங்கானது வேற்பகுதியில் கொத்து கொத்தாக உருவாகும் இது கொடியின் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இதை வந்து ஸ்வீட் பொட்டோட்டோ என்றும் சொல்லுவதுண்டு இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா மந்தமுள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கானது மருந்தின் குணங்களை கெடுப்பதுமின்றி முளையையும் குடலிரைச்சலையும் வாயுவையும் கிராணியையும் விளைவிக்கும் இது வந்து வைத்தியத்தில் எந்த அளவிற்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வள்ளிக்கிழங்கில் பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுதுங்க குறிப்பாக நார் சத்து பொட்டாசியம் மினரல் மேக்னீஷியம் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் இரும்பு சத்து அனைத்துமே இருக்குங்க இது வந்து சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவர் உடலுக்கும் தேவையான சத்து தாங்க இதில் கொழுப்பு என்பதே கிடையாது கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்களாம் இந்த கிழங்கை பயப்படாத சாப்பிடலாம் இதில் பி சி வைட்டமின் இருக்கிறதால உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற ரணங்களை ஆற்றுவதற்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இதில் ஏ வைட்டமின் இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க வள்ளிக்கிழங்க தாராளமாக சாப்பிட்லாம் தொண்டைப்புண் இறைப்புண் குடல் புண் அல்சர் உள்ளவங்க இந்த வள்ளிக்குடியில் சாரி எடுத்து அதனுடன் சமபாகம் தேங்காய்பால் சேர்த்து ஒரு டம்ளர் அளவிற்கு எடுத்து காலை மாலை சாப்பிட்டிங்கன்னா மேல் கண்ட பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் மனிதனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் மினரல்ஸும் இருந்த போதிலும் கெடுதலான குணம் நிறைய இருக்குதுங்க நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு நாட்டு மருந்து சாப்பிடும் பொழுது இந்த வள்ளிக்கிழங்க தொடவே கூடாதுங்க ஏன்னா இது மருந்தையே முறிச்சிடும் மூலநோய் உள்ளவங்க வள்ளிக்கிழங்கை தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா மூல நோயினுடைய முளையை உண்டாக்கக்கூடியது இது வாய்வை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடியது வயிறு உபாதையை உண்டு பண்ணும் மூட்டுக்கு மூட்டு பிடிப்பை ஏற்படுத்தும் அடுத்து வயிறு இறைச்சல் கிராணி கழிச்சல் இதெல்லாம் உண்டு பண்ணுங்க அதனால் ஆசைக்கு சீசனில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்லாம் தப்பேதும் கிடையாது குறிப்பாக சிறுவர்கள் சாப்பிடலாம் ஐம்பது வயதை கடந்தவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த வள்ளி கிட்ட இந்த கிழங்க வேறு பதார்த்தங்களுடன் இணைத்து சாப்பிடும் பொழுது இதனுடைய கெடுதலான பலன்கள் குறையும் இந்த கிழங்கில் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் உண்டுங்க பார்த்து பயன்படுத்துங்க இந்த காணொலியை பற்றிய வேறு ஏதாகிலும் தகவல் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்